இசைஞானி இளையராஜா தமிழ் சினிமாவில் கர்நாடக சங்கீதத்தினுடைய அடிப்படையில் அந்த ராகத்தை வைத்துக்கொண்டு அமைத்த பல பாடல்களை பற்றி போன வாரம் நிறைய பேசினோம். அதை பேசுகின்ற பொழுதே கர்நாடக சங்கீதத்தினுடைய பெருமை, அதற்கு இசையமைத்த அவ்வளவு அற்புதமான ராகங்களை அமைத்த இசைஞானி இளையராஜாவுடைய திறமை, அந்த இசைக்கு ஏற்ற மாதிரி ராகத்திற்கு ஏற்ற மாதிரி சொற்களை அமைத்து பாடல் எழுதிய உங்களுடைய பெருமை, எல்லாமே சேர்ந்த அந்த தகவல்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. இன்னும் நிறைய பாடல்களை நீங்கள் இருவரும் சேர்ந்து அந்த சங்கீத அந்த கர்நாடக சங்கீதத்தின் அடிப்படையில் அந்த ராகத்தில் நிறைய கொடுத்துருக்கீங்க. இந்த வாரமும் அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்முடைய நேயர்கள் அதை கேட்பதற்கு ரொம்ப ஆவலாக மறந்துருக்கோம். தெரியணும், அது நிஜமாகவே தெரியணும். திரைப்பாடல்னால் சும்மா ஒரு சாதாரணம் அல்ல, அதற்கு அடிப்படையில் இவ்வளவு ஞானமெல்லாம் தேவை அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும். அது கரெக்ட். ரீதி கவலைன்னு ஒரு ராகம் பார்த்தோம். ஆமாம், அது ஒரு பியூர் சவுத் இந்தியன் கிளாசிக்கல். நார்த் இந்தியாவில் அது கண்டெம்பரரியா ராகம் கிடையாது? கிடையாது, கிடையாது. அதே மாதிரி நார்த் இந்தியாவிலேருந்து பல ராகங்கள் கர்நாடக இசை கலைஞர் கையாளுறாங்க. அந்த மாதிரி வந்த ஒரு ராகம் தர்பாரி கானடாங்கிற ஒரு கானடாக்கம். தர்பாரி வித்தியாசம் இருக்கு, உண்டு. தர்பாரி கானடாங்கில் ஒரு சுத்த தெய்வத்தம் த வரும். கரெக்ட். ஆ, அதுலேயும் ராஜா பாட்டு அடுத்த அற்புதமான பாட்டு இருக்க. அந்த படம் ஆகாய வெண்ணிலாவின் ஒரு பாட்டு இருக்கு பாருங்க. ஆ, இது அரங்கேற்ற வேலை. ஆ, அரங்கேற்ற வேலை. அந்த அரங்கேற்ற ஃபாசில் படம் தான் அது. அரங்கேற்ற வேலையில் அந்த ஆகாய வெண்ணிலாவின்ற பாட்டு, அது தர்பாரி கன்னடா தான். அப்புறம் கோவை செடியன் ஒரு படம் எடுத்தார், அது புலமைப்பித்தனுடைய நல்ல பாட்டு, கல்யாண நிலா, மௌனம் சம்மதம், மௌனம் அந்த காய்ச்சாத பால் நிலான்னு புலமைப்பித்தன் ஒரு அற்புதமான கற்பனையை போட்டு பாருங்கள். இப்போ கேட்டிங்களே மியூசிக்கல் பாடு இசை சொற்கள் வேணுமான்னு, அந்த டியூனுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் இனிமையாக இல்லைன்னு வைங்க, அது அழகாக இருக்காது. அதாவது நான் ஒரு வெண்பா எழுதுறேன் சார், நீங்கள் வெண்பான்னு பார்க்குறீங்க, அதை தலை தட்டித்துன்னா அது எப்படி வெண்பாவாகும்? தலை தட் வெண்பாவனுடைய வடிவம் இருக்கலாம், முதல்ல நாலு சீர், அடுத்ததில் மூணு சீர், ஒரு ஒடிச்சீர் நாலு சீர், அப்புறம் நாலு சீர், ஈற்றடி மூணு சீர், அப்படி எழுதிடலாம். தலை தட்டித்துன்னா அது வெண்பா இல்லையே. அந்த பாட்டு பாடுங்க, கல்யாண தேர்நில. கல்யாண தேநிலா, என்ன அற்புதம் பாருங்கள். காய்ச்சாத பால், புலமைப்பித்தன் அந்த வரி காய்ச்சாத பால் நிலா, ஒரு புதிய பிரயோகம் தமிழில், ரொம்ப அழகான ஒரு பிரயோகம், பியூட்டிஃபுல் சாங். சிக்கல் வரேன்னா இதெல்லாம் தெரியணும். அதாவது திரைப்பாடல் வந்து எத்தனை ஆழமாக இசைக்கும் தமிழுக்கும் அது எவ்வளவு கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்குங்கிறது தெரியணும். நம்ம பேட்டி இந்த நிகழ்ச்சியினுடைய பயனை இதெல்லாம் தெரிவிக்கிறதுல தான் இருக்கே தவிர, பாலிபாலிங்கிறதுனால என்னுடைய பெருமையை பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி இல்லை, என்னுடைய அனுபவம் பயன்படணும் இந்த நிகழ்ச்சிக்கு இல்லையா? அது மாதிரி நிறைய ராஜா ராகத்தில் பண்ணியிருக்கார். இந்த ராகத்தை பார்க்கும்போது இது ஒரு உருக்கமான ராகம் மாதிரி இருக்கு, ஆனால் அதை வந்து ஒரு காதல் பாட்டு இருக்கு. நீங்கள் நீங்கள் ரொம்ப 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 கரெக்ட், அது 200% நீங்கள் சொன்ன. இப்போ இதுதான் உங்களுக்கு பாட்டு எழுதுறவருக்கு தெரிய வேண்டியது, இது உருக்கமான ராகம் தான். அந்த காலத்தில் இந்தி படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 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 சோகமான பாட்டுகள்லாம் அந்த தர்பார் கன்னடா தான் வரும். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அந்த பகவான்லாம் அந்த ராகம் ஞாபகம், பகவான் பாய்ஜு பாவரால பைஜு பாவரசம் பார்த்தீங்களா? இது சோகத்துக்கான பாட்டு, கானடாவே சோகத்துக்கான பாட்டு தான் சார். ஆனால் இந்த நேரத்தில் நான் இன்னொன்று ரிஜிஸ்டர் பண்ணணும், ராஜா தர்பாரி கனடாவை ரொம்ப நல்லா பண்ணார், கானடாவிலேயும் ராஜா பண்ணியிருக்கலாம் அது ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனால் ராமநாதையன் ஜி ராமநாதையர் உத்தமபுத்திரன் இல்லை, அந்த அற்புதமான பாட்டு முல்லை மலர், மருதகாசி அண்ணன் எழுதின பாட்டு முல்லை மலர் மேலே மொய்க்கு மண்டு போல், நீங்கள் பார்த்தீங்களா? அங்கே தான் நம்ம மருதகாசி அண்ணனுக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும். இப்போ முல்லை மலர் மேலே அந்த மொய்க்கும், மொய்க்குங்கிறது மோனைக்காக போடப்பட்ட வார்த்தை மட்டுமல்ல, மோன வரணும் அந்த இடத்துல. முல்லை மலர் மேலே மொய்க்கு மண்டு, முல்லை மலர் மேலே பாடும் மண்டு போலன்னு கூட எழுதலாம். அந்த மொய்க்குங்கிற வார்த்தை ரொம்ப அற்புதமாக அந்த டியூனில் போய் உட்காந்துருக்கு பாருங்கள். அது நல்லா கனடாவில் உள்ள பாட்டு தான். கனடாவில் ஒரு விஸ்வநாதன் சார் கூட, நம்ம இந்த இடத்துல பேக்கிறேன், உங்களுக்கு சங்கீதம் தெரியறதுனால வெரிஃபை பண்ணுறேன், அந்த பாட்டு இருக்க போலீஸ்கார மகள், அது பொன்னென்பேன் சிறுபூவின், அது கனடா, ரொம்ப அற்புதமான பாட்டு மிக. அதனால் எல்லாரும் கையாண்டிருக்காங்க, அவங்க சொல்கிற மாதிரி வடநாட்டிலேருந்து இறக்குமதியான ராகம் இந்த தர்பாரி கனடா. அதை அதை வந்து லவ் சாங், நீங்கள் கேட்ட சோகத்துக்கான ஒரு ராகத்தை ரெண்டும் லவ் சாங், ஆகாய வண்ணிலாவே ஒரு டூயட்டு, அதுவும் காதல் பாட்டு தான், கல்யாண தேனில ரொம்ப அற்புதம். அது கரெக்ட், கரெக்ட். அது அது மாதிரி எத்தனையோ பாட்டு இருக்கு நமக்கு நினைவில் ஞாபகத்துக்குள்ள. இந்த இடத்துலையா எனக்கு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிற பதிலேருந்தே ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. தமிழில் மோகமுள்
அப்படின்னு ஒரு படம் வந்தது. ஆமாம் ஆமாம், டி ஜானகிராமன் நாவல். நாவல் ஒரு சங்கீத வித்வானை பற்றிய கதை. அப்படி நீங்கள் ஏற்கனவே இப்போ நம்ம ராகங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம் ஆமாம். அந்த படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசை, நீங்களும் பாட்டு எழுதியிருக்கிறீங்க. ஆமாம். அந்த படத்தில் ராகத்தின் அடிப்படையில் தான் பாடல்கள் எழுதுனீங்களா அமைஞ்சுதாங்க? சந்தேகமில்ல. சாதாரண பேண்ட்டு போண்டு ஆடுற பாடுற படங்களுக்கே ராஜா வந்து கர்நாடக ராகங்கள் அடிப்படையில் போடுறச்ச, அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சங்கீத வித்வானை பற்றிய. இதை இவங்க பத்மாசங்கருடைய கணவர் தான் அதில் ஹீரோ ஆக்ட் பண்ணார், மிஸ்டர் அபிஷேக். அந்த படத்தில் எல்லாம் ஒரு ஒரு பாட்டு வந்து தன்யாசி ராகத்தில் தியாகராஜ கீர்த்தன் சங்கீத ஞானமுன், அது அப்படியே அந்த தியாகராஜ கீர்த்தன் அப்படியே இருந்தது. மற்ற பாட்டெலாம் நான் தான் எழுதினேன். அதில் ரொம்ப அற்புதம். அதில் வந்து கமலம் பாத கமலம்னு ஒரு பாட்டு, அது ஒரு ரேர் ராகம், ராமப்ரியான்னு நினைக்கிறேன். கரெக்டா? கரெக்ட். ராமப்ரியா அந்த ராகத்தில் கமலம், அது எப்படி அது? கமலம் பாத கமலம் உயர்மறையெல்லாம் புகழும், கமலம் பாத கமலம் இசையான வடிவான இறைவன் நீதான் என்று நான் தொழும், தலைவன் நீதான் என்று போற்றிடும். கமலம் பாத கமலம். இது ராஜா பண்ண ஒரு அற்புதமான பாட்டு. இதே படத்தில் வேற பாட்டுகள், வேற ராகத்தில் இருக்க பாட்டு, அது சண்முகப்பிரியாவில் ஒரு பாட்டு இருக்கு, சொல்லாயோ வாய் திறந்து, அது சண்முகப்பிரியாவில். அப்புறம் ராஜா சண்முகப்பிரியாவில் என்னென்ன போட்டிருக்காருன்னு அப்புறம் சொல்கிறேன். அந்த பாட்டு எப்படியே சொல்லாயோ. இப்போ இந்த பாட்டு வந்து ஒரு அற்புதமான ஒரு பரதநாட்டியத்துக்கான பதம் மாதிரியான பாட்டு. நீங்கள் கேட்டிங்களே ஒரு ராகத்தை வச்சுட்டு பல்வேறு உணர்ச்சிகளுக்கு பாடலாமான்னு. இந்த சண்முகப்பிரியாவில் எத்தனை பாட்டு இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ராஜா பண்ணதை முதல்ல சொல்லிடுறேன். ராஜா வந்து சண்முகப்பிரியாவில் புதிய வார்ப்புகள் அந்த பாட்டு வரும், புது ராகம் வரும், அது சண்முகப்பிரியா. அது அதே அதே ராஜா காமெடிக்கு அந்த பாட்டை யூஸ் பண்ணியிருக்கார். நான் நான் அன்பாவமா? ஆமாம், காதல் கசகதி. அது அப்படியே ராகம், ஒரு காமெடி சாங், ஒரு லவ் சாங், இத்தனைக்கு பயன்பட்டிருக்கு. இதை பேத்தாசுக்கும் யூஸ் பண்ணார் ராமநாதையர். அது வந்து சதாரம் படத்தில் ஜெமினி நேசம் பாடிட்டு வருவார், சவுந்தரராஜன் பாடினது. நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே. அதே மாதிரி இரும்பு திரையில் எஸ் வி வெங்கட்ராமன், ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் எஸ் வி வெங்கட்ராமன். ஏன்னா ராஜாவினுடைய குரு மாதிரி இருந்தவர் ஜி கே வெங்கடேஷ். ஜி கே வெங்கடேஷோட குரு எஸ் வி வெங்கட்ராமன். அவர் இரும்பு திரையில் சிவாஜியும் வைஜெயந்தி மாலாவும் பாடுறது பட்டுக்கோட்டையினுடைய பாட்டு. இந்த ஒரு ராகத்தை காமெடிக்கும் காதலுக்கும் பேத்தாசுக்கும் பயன்படுத்துறது, அதான் சொன்னேன் சார், உங்ககிட்ட பேனாக இருக்குது சார், அதை வச்சு நீங்கள் எத்தனை வித கவிதை எழுதலாம், ஆ நல்ல இலக்கியமும் எழுதலாம், டோல் டப்பி மாதிரி என் பாட்டு மாதிரியும் எழுதலாம், ஆ பொது கவிதையும் எழுதலாம், மரபு கவிதையும் எழுதலாம், கட்டுரை எழுதலாம், உங்கள் மனைவிக்கு கடிதம் எழுதலாம். பேனாவினுடைய சாமர்த்தியம் இல்லாது, பேனாவை கையாளுகிறவனுடைய சாமர்த்தியம். அது மாதிரி ரொம்ப அருமையான மோகமுள்ள ரொம்ப அற்புதமான. இப்போ நான் அப்படியே கொஞ்சம் ராகத்திலிருந்து கொஞ்சம் விலகியா ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. நீங்கள் இந்த வாலிப வாலி நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கிறீங்க, ஆரம்பத்தில் இந்த சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்த பொழுது உங்களுக்குன்னு ஒரு பாணியை கடைபிடிக்கணும், ஒரு கையில் எடுக்கணும்னு சொல்லித்தான். ஒரு கதாநாயகனுக்கு நான் ஒரு பாட்டு எழுதுகின்ற பொழுது அந்த பாட்டை அந்த கதாநாயகன் மாத்திரமே பாடுவது போல் அந்த பாட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்க. இப்போ மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் எம்ஜிஆர் மட்டும்தான் பாட முடியும், நான் ஆணையிட்டாலும் எம்ஜிஆர் மட்டும் தான் பாட முடியும் அப்படி ஒரு முடிவெடுத்தீங்க. உங்களுடைய பாடல்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு இன்று ஒன்று தோணுது, என்னென்னா பாட்டில் வந்து பெயர்களை நீங்கள் ரொம்ப பயன்படுத்துகிறீங்க. இப்போ உதாரணமாக வந்து ராஜா கையை வச்சா இது ராங்கா போகிறது அப்படின்னு பயன்படுத்துகிறேன். அதை பார்த்தீங்கன்னா கரெக்டான கேள்வி கேட்டீங்க நீங்கள். இந்த ராஜா 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 ராஜான்னு நான் ஏகப்பட்ட பாட்டு ராஜா கேட்டிருக்கேன். அதில் இன்னொன்று சொல்கிறேன் சென்டிமெண்ட்டாக இந்த கேள்விக்கு பதிலாக, நான் ராஜாவை அவர்கள் பாவலர் சகோதரர்கள்னு அவங்க பிரதர்ஸ், அவங்க ராஜா மூத்தவர் நாலு பேர், பாவலர் வரதராஜன், அதுக்கப்புறம் பாஸ்கர், அப்புறம் ராஜா, அப்புறம் கங்கை அமரன், இவங்க நாலு சகோதரர்கள்.
பாவலர் வரதராஜன் ஊர்லேயே இருந்துட்டார். இவங்க மூணு பேர் தான் சென்னையில் இருந்தாங்க. இவங்க கச்சேரியெல்லாம் அந்த லைட் மியூசிக் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன தலைமை வைக்க கூட கூப்பிட்டுருக்காங்க. அப்போ நான் டைம் இல்லைன்னு மறுத்துருக்குறேன் அவங்கள. பிற்பாடு நான் ராஜாவை சந்தித்த போது என்னென்னா, எல்வி பிரசாத் வந்து ஒரு படம் எடுத்தார் பிரியா விடைன்னு. எல்வி பிரசாத் இருக்க ஸ்டூடியோ ஓனரில் டைரக்டர் பெரிய எல்வி பிரசாத், அவர் சொந்த படம். அதில் வந்து முத்துராமனும் பிரமிழாவும் ஹைட் பண்ண படம். அதுக்கு மியூசிக் ஜி கே வெங்கடேஷ். அந்த படத்தை ஒரு சீட்டுக்கட்டை பற்றி ஒரு பாட்டு வருது. அது பாட்டு எடுத்து நான் போயிருக்கேன். அப்போ ஜி கே வெங்கடேஷ்கிட்ட ராஜா வந்து கிட்டார் பிளேயர் ஒல்லியா, அந்த காலத்து பேண்ட் என்ன எலிஃபெண்ட் வாக்காக ஒரு பேண்ட்லாம் போட்டுருப்பாங்க, பெல் பாட்டம், அதை போட்டுட்டு உட்காந்து கிட்டார் வாசிச்சாப்புல. அந்த தம்பி அந்த டியூன், அந்த டியூனை கிட்டாரில் வாசித்தான். உன் பேர் என்னென்ன ராஜாண்ணாவில் சீட்டுக்கட்டை பற்றி பாட்டு, நான் ராஜா பாருங்க ராஜாவை பாருங்கன்னு பல்லவி போட்டேன் அந்த டியூனுக்கு. அந்த டியூனை பற்றி ஒரு உண்மையை சொல்லணும், அது படத்துலேயும் கமிட்டாக இருக்குது. அந்த டியூன் ஜி கே வெங்கடேஷ் டியூன் இல்லை, அது லக்ஷ்மிகாந்த் பியார்லால் டியூன். எல்வி பிரசாத்துக்கு ஹிந்தி படத்துக்கு எவ்வளோ படம் பண்ணியிருக்காருல்ல ஹிந்தி, அதில் ஒரு டியூன் எடுத்து அதை என்கிட்ட கொடுத்துட்டாரு. அதை வாட்சி காமிச்சாப்பில் ராஜா. ஸோ முதல்லையே நான் ராஜா சினிமாவில் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஏதோ ராஜா வளர்ந்த அப்புறம் ராஜாவை திருப்திப்படுத்துறதுக்காக நான் ராஜா ராஜான்னு போட்டேன் நீங்கள் நினைக்கக்கூடாது. இன்றைக்கும் ராஜா சொல்லுவார், நீங்கள் எடுத்த உடனே ராஜா பாருங்கள் ராஜாவை பாருங்கன்னு சொன்னீங்க, உலகம் என்னை பார்த்ததுன்னு. அது மாதிரி ராஜா கையை வச்சா அது ராங்காக போனதில்லை. அதே மாதிரியா நிறைய ராஜா, ராஜாதி ராஜன் இந்த ராஜா, ராஜாவே உன்னை நம்பி, நிறைய ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சாங்ஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ராஜாக்குன்னு மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய பெயர்களை பயன்படுத்துகிறீங்க. பிரபுன்னு பயன்படுத்துகிறீங்க, பிரபு என்கிற பெயரை வந்து இப்போ பிரபுக்கு டூயட் வரும்பொழுது அந்த பாட்டில் வர்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்துறீங்க. அதே மாதிரி இப்போ தசாவதாரம் படத்தில் வந்து கமலஹாசனுடைய அப்பா பேரையும் அம்மா பேரையும் ஒரு பாட்டில் பயன்படுத்தியிருக்கீங்க. ஆமாம், அப்படி ஒரு பொருத்தமாக ரொம்ப பொருத்தமாக அந்த இடத்துல நீங்கள் பாட்டு. அந்த அவதாரத்தில் என் பேரையும் எங்கள் அப்பா பேரையுமே பயன்படுத்தியிருக்கிறேன். முக்கியமான கருத்து சொல்கிறோம், இதற்கு முன்னோடியாக இருந்தவர் சுரதா, சுரதாவே பண்ணியிருக்காரு. ஜெனோ வாங்குகிற படம், எம்ஜிஆர் பிஎஸ் சரோஜா ஆக்ட் பண்ண படம், பிஎஸ் சரோஜா ஹீரோயின், எம்ஜிஆர் அந்த சரோஜாவை பார்த்து பாடுறார், வாசரோஜா வா, வாசரோஜா வா, விஸ்வநாதன் சார் டியூன் தான் அது, வா சரோஜா வா. ஸோ இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கன்னி ஒரு படம் கற்பக்கரசி, அதில் ஜெமினி கணேஷ் அஞ்சலி தேவி டூயட்டில் அஞ்சலி செய்கிறேன் அன்பே உனக்குன்னெல்லாம் வரும், அஞ்சலி பேரெல்லாம் வரும். இது வந்து கவிஞர்கள் ஏதாவது அட்ராக்ட் பண்ணுறதுக்காக போடுறது உண்டு, அதை தான் நானும் பின்பற்றினேன். ஆனால் என்னுடைய கேள்வி இப்போ அது கிடையாது, நீங்கள் இந்த பேரெல்லாம் பயன்படுத்த ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் உங்களுக்கு முன்னால் இருந்த கவிஞர்கள் பெயரை நீங்கள் பாட்டில் வைக்கிறீங்க. பட்டுக்கோட்டை வார்த்தைகளை போட்டு நம்ம புரட்சி யாரு பாடி வச்ச பாட்டுன்னு எழுதுறீங்க. அது என்ன படம், அது தூங்காதே தம்பி, தம்பி தூங்காதே, தம்பி தூங்காதே. அப்புறம் காளிதாசன் கண்ணதாசன் பயன்படுத்துறீங்க, இது எப்படி ஏன் டெஃபினட்டாக? இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தூங்காதே தம்பி தூங்காதே படத்து பேர், டைட்டில் அப்படி ஒரு சாங் வேணும்னு அந்த ப்ரொடியூசர் ஏவிஎம் சரவணனும் டைரக்டர் முத்துராமன் அதனுடைய ஸ்க்ரீன் பிளே டயலாக் எதினா பஞ்சவராஜலும் விரும்பினாங்க. தூங்காதே தம்பி தூங்காதேன்னு பல்லையை வச்சு போனோம்னாங்க. ஆனால் அது உலகம் அறிஞ்ச பாட்டு, நாடோடி மன்னலில் பட்டுக்கோட்டை எழுதி சுப்பையா அண்ணன் இசையமைச்சு எம்ஜிஆர் பாடின, காலத்தால் அழிக்க முடியாத பாட்டு. அதை என்ன தான் எழுதி இருந்தால் கூட ஒரு நாணயம் கருதி அது பட்டுக்கோட்டை எழுதினது தான் முதல்லையே அதை சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து நம்ம எழுதினா எப்படி இருக்கும்னு நினச்சி அது அது மாதிரி ஞாபகம் இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு தூங்காதே தம்பி தூங்காதேங்கிற அந்த வார்த்தை, அந்த ஃப்ரேஸ், அந்த கிரெடிட் பட்டுக்கோட்டை கொடுக்கணுங்கிறதுக்காக செஞ்சேன். இன்னொன்று, அந்த டியூன் வந்து சூரக்கோட்டை சிங்கக்குட்டியில் அந்த டியூன் ரொம்ப மென்மையான டியூன். அதில் நான் கண்ணதாசன் பேரை எப்படி வைக்க வேண்டிய அவசியம் வந்ததுன்னா, அந்த இசை சொற்கள் நீங்கள் சொன்னீங்களே அதில் என் மைண்டில் டக்குன்னு கண்ணதாசன் காளிதாசன் ஒர்க் அவுட் ஆச்சு. இதை தவிர தனிப்பட்ட முறையில் தொழில் ரீதியாக நானும் கண்ணதாசனை எதிர் எதிர் கடை விரித்திருந்தால் கூட எனக்கு கண்ணதாசன் 6 வருஷம் சீனியர். ஐ ஹவ் காட் மை ஓன் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். ஸோ கண்ணதாசனையும் கௌரவப்படுத்தினான். வெறுமை கண்ணதாசனை கௌரவப்படுத்தாமல் வடநாட்டுக்கு ஒரு காளிதாசன், தென்னாட்டுக்கு ஒரு கண்ணதாசன் இருக்கட்டும். ராஜா மியூசிக் இது அருமையான பாட்டு. ஏன்னா இதில் என்ன, நீங்கள் என்ன இதில் ஏதாவது பிழை காண்றீங்களா, இது சரியான காரியம் நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் வரக்கூடிய வந்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர்களுக்கு இதெல்லாம் ஒரு பேரையே வச்சு பாட்டு வந்திருக்கு சார்.
வல்லவன் படத்தில் சிம்பு எழுதின பாட்டு, சிம்பு ஒரு பாட்டு, வாலி போல் பாட்டு எழுத எனக்கு வள்ளியே, நான் சிம்புவை கேட்டேன் அது மாதிரி வாலி போல் பாட்டு எழுத எனக்கு வள்ளியே நீ எழுதுறியப்பா, உங்கள் அப்பா டி ராஜேந்திர பாட்டெல்லாம் எழுதுறவர் என்னையா அவர் விதாக நினச்சிக்க போகிறாரு, நீ அவரை புகழாமல் என்ன புகழறியன்னு சிம்பு சொன்னான். அதுக்கு நான் எங்கள் அப்பாட்ட போய் இந்த பாட்டை பாடி காமிச்சேன், அவர் ரொம்ப பெரியவர், நீ நல்ல காரியம் பண்ணேன், ரொம்ப பிரமாதம். அந்த படத்தில் வாலி போல் பாட்டு எழுத வள்ளியே எனக்குன்ற வரியே இருக்கும் இந்த லூசு பண்ணே பாட்டில். அந்த ட்ரெடிஷன் நான் சொல்லியா சிம்பு செஞ்சாப்பில், நீங்கள் மூத்தோர் சொல் அமிர்தம், முன்னோர்களை மதிக்கணும், சந்தர்ப்பம் கிடைச்சா நான் முன்னே நம்ம முடுமலை மருதகாசி இவங்க பேரை கூட நான் பாட்டில் வச்சுருப்பேன், அதுக்கு எனக்கு சந்தங்களோ அவசியங்களோ நேரல்ல. பிகாஸ் உடுமலை மருதகாசி தமிழ் சினிமாவை ஆண்ட திரை இசையில் சக்கரவர்த்திகள் தான், திரை இசை பாடல்களை சந்தேகம் இல்லை. பட் பட்டுக்கோட்டை கண்ணதாசன் இவங்களுடைய அவங்களுடைய அந்த பாதிப்பு இருக்குது பாருங்கள் தமிழ் ரசிகர்கள் நடுவில், அது ஜாஸ்தி. நீங்கள் இவங்க பேரை வச்சு பல பாடல் எழுதியிருக்கீங்க, இவங்க பேரை வச்சு நீங்கள் பல பாடல்கள் எழுதியிருக்கீங்க, உங்கள் ஊர் வச்சு கூட நீங்கள் எழுதியிருக்கீங்க ஒரு பாட்டு, மோகனராக அமைஞ்சிருக்கு கரெக்ட், அது வந்து நம்ம மகாநதி, அது ராஜா பாட்டு தான், ரொம்ப அற்புதம். ஸ்ரீரங்க ரங்கநாதர் அது என் ஊர் ஸ்ரீரங்கம், ஆனால் அது உண்மையை சொல்லணும். இந்த பாட்டு எழுதுறதுக்கு நான் போய், அதாவது கதப்பிரகாரம் கமலஹாசன் தன்னுடைய குழந்தைகளை ஏன் தன் மாமியாரையும் அழைச்சிட்டு ஒரு க்ஷேத்திராடன மாதிரி ஊருக்கு போகிறாப்புல, அது ஸ்ரீரங்கத்துக்கும் போகிறாப்புல. ராஜா போன உடனே என்கிட்ட என்ன மத்தியானம் ரெக்கார்டிங், இது மாதிரி ஸ்ரீரங்க ரங்கநாதர்னு ஆரம்பித்து பாடியிருக்கேன், உங்கள் ஊரை வச்சு தான் நீங்கள் பாட்டை மிச்சத்தை எழுதுங்க அப்படின்னு ராஜா, அந்த ஸ்ரீரங்க ரங்கநாதர் வரைக்கும் ராஜா அவனுடைய கண்ட்ரிபியூஷன், அது அற்புதமான பாட்டு. மோகன தடவை நம்ம அண்ணாவாலேயே நடிப்பிற்கு இலக்கணமாகத்த நடிகை என்று பாராட்ட பெற்ற பி பானுமதி இருந்தாங்களே, என்கிட்ட ஒரு தடவை இளையராஜாவை பற்றி பேசுகிறப்போ, ஆமாம் பேரையே மோகனராஜான்னு மாற்றிடலாம் அப்படின்னாங்க. ஏன்னா மோகனத்தில் அத்தனை பாட்டு ராஜா பாட்டு, ராஜாவினுடைய பெரும்பாலான பாடல்கள் மோகனத்தில் தான். இப்போ தியாகராஜ சுவாமிகளுடைய ஒரு வர்ணம் இருக்குது, நின்னு கோரி வர்ணம் தானே அது, மோகனராக வர்ணம், அந்த நின்னு கோரி வர்ணம்ங்கிற அந்த அந்த மோகனராக வர்ணம் அந்த முதல் வரியை வச்ச கம்ப்ளீட் மோகனத்தில் அந்த பாட்டு நம்ம அக்னி நட்சத்திரத்தில், அது எப்படி அது நின்னு கோரி வரணும் வரணும் இசை திட என்னை தேடி வரணும் வரணும். இதில் என்ன ஒரு சிறப்புனா நின்னு கோரி வரணுங்கிறது அதே டியூனில் வரும், நின்னு கோரி அதான் அதே அதை மோகனத்தில் அதே வார்த்தையை வச்சுட்டு அப்புறம் நான் அதை தமிழ் படுத்தி எழுதி, நீங்கள் சொன்னீங்களே கவிஞர்கள் பேரை வைக்கிறேன் ராஜா, அதில் ஒரு நடிகர் பேரை வச்சுருக்கிறேன் ரகுவரனே, அழகிய ரகுவரனே அனுதினம் முந்தி, அழகிய ரகுவரனேன்னு வச்சுருப்பேன், ராமருக்கு ரகுவரன் ஒரு பேர் உண்டு. அது மாதிரி சார் இப்போ அதை வச்சத்தோடு தான் நீங்கள் கேட்குறீங்க, பட்டுக்கோட்டையை பற்றி வச்சுருக்கேன், கண்ணதாசனை பற்றி வச்சுருக்கேன்னு. இப்போ இவர்களெல்லாம் காலத்தால் மறக்கப்படாதவர்கள், அவர் இவர்கள் பேரை நம்ம பதிவு பண்ணுறது நமக்கு தான் பெருமையை தவிர அவர்களுக்கு அல்ல இல்லையா? நிச்சயமா நிச்சயமா.